السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்று நாம் ஜகாத் தொடர்பான சில அடிப்படையான விதிமுறைகளை, சில வழிகாட்டல்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஜகாத் தொடர்பாக நேற்று அதாவது சொல்லப்படாத விவசாயம் தொடர்பான அந்த ஜகாத்தும் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு 15-20 நிமிடங்களுக்குள்ள அதை சொல்லிட்டு கேள்வி பதில் பகுதிக்கு வருவோம். கேள்வி கேட்க விரும்பக்கூடியவர்கள் அந்த எழுத்து வடிவில் என்ன செய்யலாம், அந்த யூடியூபுடைய அந்த கமெண்ட் பகுதியில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கேள்விகளை செட்டிங் பகுதியில் கேட்கலாம். அந்த அதாவது இதில் கேட்க முடியாத சகோதரர்கள் வாட்ஸ்அப்பிலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்பொழுது நம்ம வாட்ஸ்அப் நம்பரை அந்த செட்டிங்கில் என்ன செய்கிறோம், இப்போ நம்ம பதிவு செய்து விடுகிறோம். ஆனால் யாரும் வாய்ஸில் கேட்காதீங்க, ஏன்னா இப்போ வாய்ஸில் கேட்குற அளவுக்கான அந்த நேரம் என்ன செஞ்சிடும் இருக்காது. எழுத்து வடிவிலே என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க. இப்போது இன்றைய இந்த அதாவது தலைப்பிலே நம்ம நேற்று ஜகாத் தொடர்பான நிறைய விஷயங்களை என்ன செய்திருந்தோம், அடிப்படைகளை பேசியிருந்தோம். இன்றைய தினம் விவசாயம் தொடர்பான அந்த ஜக்காத்தையும் சுருக்கமாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். விவசாயம் தொடர்பான ஜக்காத் பற்றி நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு என்ன செய்திருக்கிறோம், அதாவது பேசியிருக்கிறோம். விவசாயம் ஜக்காத் என்று ஏற்கனவே ஓரளவு நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடத்துல சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். அதாவது அதாவது அறுவடைகளிலே ஜக்காத்து கடமையாகிறதுக்கு முக்கியமாக ரெண்டு இருப்பா தண்ணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திராட்சைக்கும் ஈத்தம்பழங்களுக்கும் ஜக்காத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அறுவடைகளில் அது அதே போல் கோதுமை இவைகளுக்கு ஜக்காத் சொல்கிறாங்க. அறுவடைகளில் நம்ம ஜக்காத்து அதாவது நிபந்தனை ஆகுவதற்கு முக்கியமான இது இருக்குது. திராட்சை பழமும் ஈத்தம்பழத்துங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து சொல்கிறாங்க, அறுவடைகளில் ஜக்காத் சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான ரெண்டு நிபந்தனை அதில், ஒன்று என்னன்னு சொன்னால் இத்திஹார், சேர்த்து வைக்க முடியுமாக இருக்கணும். அது வந்து சேர்த்து வைக்க முடிந்த ஒரு தன்மை அதில் இருக்கணும். இன்றைக்கு எடுத்துகிட்டு 3-4 நாள் அழகிரும் என்று சொன்னால் அது வந்து என்ன, அதில் அடங்கா சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையும், அடுத்தது வந்து அதாவது நெருக்க முடிஞ்சதாக இருக்கணும். கணக்கு என்ற அடிப்படையில் நம்ம கிலோவில் என்னது நெருக்க முடிந்ததாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நிபந்தனைக்கு உட்பட்டால் அதில் ஜக்காத்து கடமை. அப்போது இதில் வந்து எங்களுக்கு தெரியும், இப்போ தேங்காய்க்கு ஜக்காத் என்ன செய்யாது, கடமையாது. தேங்காய் என்ன செய்கிறா, நெருக்க இயலாது. அதை நிறுத்தி வைக்கிற இதுவும் இருக்குது, ஆனால் அசில் அது நிறுக்கிற உண்டு அல்ல, அப்போ நிறுக்க முடியாது. இப்போ அதனால் அதில் ஜக்காத் இல்லை. இந்த அடிப்படையில் நம்ம சில அதாவது விவசாய இதுகளில் வந்து ஜக்காத்து பெரும்பாலும் இல்லாமல் போகும். ஆனால் அது வியாபாரத்துக்கு நம்ம வச்சிட்டோம்னா அப்போ ஜக்காத்து வந்துடும். வியாபாரத்துக்குன்னு நம்ம ஈடுபடுத்த ஆரம்பித்தோம்னா அது எந்த பொருளாக இருந்தாலும் ஜக்காத்து வந்துடும். வியாபார சக்தி நம்ம அடுத்ததாக சொல்கிறோம். எனவே அது வியாபாரத்துக்கு வைக்கப்படாத வகையில் அறுவடையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதில் ஜக்காத் என்ன கடமையில் இந்த ரெண்டு நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தாலே தவிர, இப்படி உள்ள விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து 2-3 விஷயங்களை கருத்து புறம்பட்டாங்க. ஒன்று தேன், இரண்டாவது ஜெய்தூன், அதில் கருத்து புறம்பட்டார்கள். அதுபோல் அதாவது காய்கறிகள் இவைகளில் கருத்து முரம்பாடு பட்டார்கள். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் சில செய்திகள் என்ன செய்து வருகிறது. ஆனால் எல்லாமே இஸ்லாமிய அறிஞர்களுடைய பார்வையில், அதிகமான இஸ்லாமிய அறிஞர்களுடைய பார்வையில், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், அதேபோல் இமாம் இப்னுல் முன்சிர், ரஹிம் முஹம்மது, அவங்களோட எல்லாருடைய பார்வையிலும் இந்த செய்தியெல்லாம் என்ன மிகவும் பலகீனமான தயீஃபான செய்திகள். அதனால் தேனில் ஜக்காத் இல்லை என்ற கருத்தும் ஜெய்தூனில் ஜக்காத் இல்லை என்ற கருத்தும் தான் மிகவும் சரியானது. ஆனால் நம்ம அதை வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் வியாபார ரீதியாக அதுக்கு ஒரு என்ன செய்யும், அதுக்கு ஒரு ஜக்காத்து வரும். அதை அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். எனவே விவசாயத்துக்கு அறுவடைகளுக்கு நம்ம ஜக்காத்து கடமையாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இது மிக பிரதானமான நிபந்தனை. இந்த பகுதி வந்து மிக பிரதானமான நிபந்தனை. இப்போ இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எவ்வளவு கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வருஷ பூர்த்தியெல்லாம் இல்லை. ஏன்னா வருஷ பூர்த்தியாகி தான் அறுவடை வரும். வருஷமெல்லாம் என்னது 6 மாதங்கள் 6-7 மாதங்கள் என்று போய் தான் அறுவடை வரும். அதில் வருஷ பூர்த்தி இல்லை. ஆத்து ஹக்கஹு யோம ஹசாதிஹி, நீங்கள் அறுவடை செய்கின்ற அந்த நாளிலேயே ஜக்காத் என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்கன்னு வருது. இப்போ எவ்வளவு ஜக்காத்து கடமை விவசாய பகுதிகளில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் தண்ட சிரமங்கள் தண்ட கஷ்டங்களோடு தான் வந்து என்னது அதாவது வரப்பு வெட்டி அதில் வந்து நீரெல்லாம் என்ன செஞ்சு அதாவது ஓட விட்டு அதாவது
இந்த நீர் பாய்ச்சி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவர் அதாவது அந்த விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்க்கிறார் என்று சொன்னார். அதாவது கஷ்டப்பட்டு அப்படின்னு சொன்னால் 50% மேலே அவரோட முயற்சி தான், அவர் எனது நீர் பாய்க்கிறதும் இது போன்ற வேலை 50% மேலே அவரோட முயற்சி தான். மழை நீரை நம்பியோ அல்லது அந்த என்னது இந்த ஓடைகள் இந்த மாதிரி வரக்கூடிய வரப்புகளை நம்பி வெட்டியோ அப்படியெல்லாம் இல்லை. இவருக்கு முழுசாக என்ன செய்யுதுன்னா அந்த அதாவது மழை நீரை நம்பி தான் அவர் இருக்கிறார். அப்படின்னா 70% 80% மழை நீரை நம்பிக்கிறாரா, அவருக்கு இந்த பாய்க்கிற கஷ்டம் உண்டு, என்ன நீர் பாய்க்கிற கஷ்டம் இல்லை. அப்படி இல்லாமல் அதாவது இந்த மாடுகளில் ஏற்றி கொண்டு வண்டிகளை ஏற்றி கொண்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் அதை பாய்க்கக்கூடிய நிலைமை இருந்தால் அந்த சிரமம் அவருக்கு உண்டு. இதெல்லாம் 50% மேலேன்னு பார்த்துக்கலாம். மழையும் இருக்கும் அதுவும் இருக்கும், ரெண்டும் இல்லாமல் இருக்காது. ஆனால் எதில் 50% மேலேயோ அவருடைய முயற்சி பகுதி தான் 50% மேலே ஆகிருந்தால் ஜக்காத்துல கணக்கு குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 20 உண்டுன்றான், 20 உண்டு கொடுக்கணும். 20 உண்டுன்றா என்ன, 5 அவர் என்ன செய்ய வேண்டி வரும், கொடுக்க வேண்டி வரும். மழை நீரை நம்பித்தான் அவருடைய 50-60% இது இருக்குது அப்படி என்று சொன்னால் அவர் நீர் பாய்க்கிற பகுதி குறைவாக இருக்குமாக இருந்தால் அவர் வந்து 10 கொடுக்கணும். அதாவது இப்போ நம்ம 20 உண்டு 10 உண்டு, அதை என்ன செய்யணும், 10 உண்டு. அப்படின்னா 100க்கு 10 என்ன செய்யணும், அவர் கொடுக்க வேண்டும். 10ல் 1 பகுதி என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, அதாவது அவர் முயற்சி எடுக்கிறதாக இருந்தால் அல் உஷுர் 10ல் 1, இல்லைனா நிஸ்வுல் உஷுர் 10ல் 1 அரைவாசி என்னாங்க அப்படின்னா 20ல் 1 அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இது வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரிஞ்சிட்டு அங்கே 2.5 இங்கே 2.5 இல்லை, 10ல் 1 அல்லது வந்து 20ல் 1 இப்படி கொடுக்க வேண்டியிருக்குது. எவ்வளோ இருந்தால் கொடுக்கணும், நிசாபு அளவு எவ்வளோ இருந்தால் கொடுக்கணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க 5 அவ்சுக், 5 வசக் இருக்கணும் அப்படின்றாங்க. 1 வசக்குன்னா 60 சா, 1 வசக்குன்னு சொன்னால் 60 சா, அப்போ 5 வசக்குன்னு சொன்னால் 300 சா, 5 வசக்குன்னு சொன்னால் 300 சா. 1 சா என்றது எங்களுக்கு பல விஷயத்தில் என்ன செய்ய சம்மந்தப்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸுலு சாஉன் வல் வுது உமுத்துன்னாங்க. உது என்று சொல்கிறது முத்து, சரியா அல்ல, என்னது இந்த குளித்தல் என்று சொல்கிறது சா அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இதால் அதாவது நம்ம 3 முறை எடுத்து அளந்து போடுறத என்ன செய்யுது, அதில் வந்து இந்த சா மாறுது. சரி, இப்போது வந்து இந்த சாண்டா என்ன அப்படின்னு சொன்னால் இன்னமும் பல தமிழ் பிரதேசங்களில் சாவு அப்படின்னு சொல்லுவாங்க சா. அது எதுக்குன்னு சொன்னால் இந்த நம்ம நாட்டில் வந்து சுண்டு எண்ணுவாங்க, அங்கே என்ன சொன்னால் எப்படி படி அந்த சுண்டு, இந்த சுண்டு வந்து கிலோ இதல்ல, அந்த சுண்டால் ஒரு 3 போட்டால் 1 கிலோ கிட்டையும் வரும், கூடை 1-2 போட்டால் 1 கிலோ கிட்டையும் வரும் கூடையும் வரும், அது சுண்டை பொறுத்து உள்ளது. இப்போ நம்ம ஊர் சுண்டுக்கு அடுத்த ஊர் சுண்டு என்ன செய்யும், கொஞ்சம் வித்தியாசப்படும். இதுக்கு தான் இந்த சாண்ட பேர் வந்துச்சு, சாண்ட பேர் வந்ததுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த சாலை நம்ம 4 முறை எடுத்து போடுறோம்னு வைங்களேன், 4 முறை எடுத்து போட்டால் அது வந்து என்ன 1 கிலோ வரலாம், 1.5 கிலோ வரலாம், 2 கிலோ வரலாம், அது சாவை பொறுத்து உள்ளது. ஒரு ஊரில் இப்படி ஒரு சாவுன்னு இருந்தால் என்னது அது வந்து பெரிய லெவலுக்கு வந்துடும். அதே நேரம் மதீனா சாவு வேறு மாதிரி இருக்கும், மக்காவுடைய சாவு என்ன வேறு மாதிரி இருக்கும், ஈராக்கில் இஸ்லாமிய தலைநகர் அமைஞ்சது, அப்போ அங்கே அதை பேஸாக வச்சு வச்சு அப்போ பிற்காலத்தில் வந்து சாண்டா என்ன ஒரு சாவுடைய அளவு எவ்வளோ இருந்துச்சு என்றத்தில் முரண்பாடு வந்ததுன்னா, எதில் முரண்பாடு வந்துச்சுன்னா அந்த சாவை வச்சு அளக்கிறதுல தான் என்ன செஞ்சது முரண்பாடு வந்தது. அப்போ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரசூலாங்க சொல்லக்குள்ள எந்த சாவு வச்சு ரசூலாங்க சொல்லிப்பாங்க, நிச்சயமாக மதீனாவுடைய சாவு தான். அதை வச்சு தான் எல்லோரும் என்ன செஞ்சுருப்பாங்க, அதாவது அதை மாதிரி செஞ்சுருப்பாங்க. செஞ்சதுக்கும் இதுக்கு இடையில 10 கிராம் 20 கிராம் வித்தியாசப்படலாம், ஆனால் அந்த மதீனாவுடைய சாவு தான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் இருந்திருக்கும். ஸோ மதீனாவோட சாவு எப்படி இருந்திருக்கும்னா மதீனாவுடைய சாவு கிடைக்கணுமே, அப்போ அதனால் அது எப்படி இருந்திருக்கும் அப்படி என்று சொல்கிறது பிற்காலத்தில் 100-200 வருடங்களுக்கு பின்னால் அந்த சாவுடைய கணக்கெல்லாம் வச்சு ஒரு சாவை உருவாக்கி விளங்கிட்டா அது இவ்வளோ தான் இருந்திருக்கும் அப்படி என்ற ஒரு அளவு வந்து இன்றைக்கு அது இஸ்னாது ஹதீஸ் கலர் அறிவிப்பாளர் வரிசையோடு அந்த சாவை பற்றி படிக்கிறாங்க, அதுக்கு வந்து இஜாசா கொடுக்குறாங்க. மதீனாவுடைய சாவு சம்பந்தமான முழுமையான அறிவு இவருக்கு உண்டு, அதை இன்ன அறிஞரிடமிருந்து இன்ன அறிஞரிடமிருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்னது போகிற மாதிரி இன்றைக்கு இஸ்னா இஜாசா கொடுக்குற அளவுக்கு இந்த சாவு பற்றிய அறிவு அதை முக்கியமான ஒரு அறிவாக இருக்குது. இருந்தாலும் கூட அதை வந்து எத்தனை கிலோவில் வருமென்றதில் இஸ்லாமிய அறிஞர்களை கருத்து முரண்பாடு இருக்க தான் செய்து 2040 கிராம் என்று சொல்கிறாங்க இந்த அந்த சா என்றது 2040 கிராம். அப்போ 2040 கிராம் அப்படி என்று சொன்னால் 612 கிலோ வரும், 612 கிலோ. இப்போ 2040 கிராம் 2 கிலோவும் 40 கிராமும் மொத்தமாக 300 சாவுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 300 சா தானே அளவு, 300 சாவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 612 வரும், 2040 வச்ச வேண்டாம். அப்போ இது வந்து ஆக குறைந்த லெவலில் இப்போ ஜக்காத்துங்களுக்கு கடமையா, யாராவது 2400 அப்படி என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட போகும், 2400 கடமையாகாது. இப்போ இதே தான் 85 கிராம்,
நான் சொன்னேன் 85 கிரேமா 87 கிரேமா 90 கிரேமான முரண்பாடு வந்தால் இதுதான். அப்போ பேணுதல் என்னென்னா மூன்று விதமான கருத்து வந்திருக்குது அப்படி என்று சொன்னால் நம்ம எப்படி அதில் முடிவெடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு குறைய அந்த இந்த அளவு இனங்களில் குறைய இதில் கடமையாகுதோ சாவுடைய விஷயத்தில் இது குறைய கடமையாகுதோ அதை என்ன செய்யணும் நம்ம முடிவெடுத்துக்கிட்டால் பேணுதலாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் 2040 சொன்னால் அதாவது 2040 கிரேம் 2 கிலோ 40 கிரேம்டா 612 கிலோவில் அறுவடை இருந்துச்சுன்னு சொன்னால் 612 கிலோவுக்கு மேலே அறுவடை இருந்துச்சுன்னா ஜகாத் என்ன செஞ்சிடும் இந்த 10 லொண்டு அல்லது 20 லொண்டு கடமையாகிடும். இல்லை சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு சா அப்படி என்று சொல்கிறது வந்து 2500 கிரேம் அப்படின்றாங்க. சில அறிஞர் 2900 கிட்டத்தட்ட 3 கிலோ ஒரு சா வந்து 3 கிலோன்றாங்க. ஒரு சா 3 கிலோ நல்லது எப்பேண்டா ஃபித்ரா கொடுக்குற டைமில் ஃபித்ரா நீங்கள் ஒரு சாவு கொடுங்க என்னன்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து அதில் கூடுதலாக என்ன கணக்கு சொல்லப்பட்டிக்கோ 2.5 கிலோ கொடுக்காம 3 கிலோ என்ன செஞ்சிடறோம் அப்படி இவ்வளோவில் கடமையாகும் என்று சொல்கிற டைமில் 2040 என்ன செய்யறது வந்து கொள்வது. இப்போ அன்னளவாக சொல்கிறது அப்படின்னா பொதுவாக நம்ம அன்னளவாக பயானில் சொல்கிற டைமில் கூட அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் மிடிலாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம விவசாயத்துக்கு சம்மந்தம் இல்லை விவசாயிக்கு தான் 2040 அதாண்டு எது நல்லாமல் நம்ம முடிவெடுப்பான். அந்த அடிப்படையில் நம்ம அன்னளவாக சொல்கிறேன்டா ஒரு 2.5 கிலோ அதான் எல்லா மக்களும் 2.5 கிலோட வார்த்தையே சொல்கிறது. ஆனால் அந்த விளக்கம் நமக்கு தெரியணுமே ஒரு 2.5 கிலோ என்ற அளவு கேட்கலாம். ஏன்னா இந்த 2040 சொல்லப்பட்டிருக்குது 3000 கிட்ட வர அளவுக்கும் 3000 கிரேம் வர அளவுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதுக்கு இடையில வந்து மிச்சம் பொருத்தமானது வந்து ஒரு 2.5 கிலோ அப்படின்னு வச்சோம்னா எத்தனை வரும் 750 கிலோ வரும். ஏன்னா 300 சாவுக்கு 750 கிலோ வரும் நல்லா விளங்கி ஹம்சத்து ஹவுசுக் 5 வசக்குன்றாங்க ஒரு வசக்கு 60 சா அப்போ 5 வசக்குன்னா 300 சா ஒரு சா வந்து 2.5 கிலோன்னு வச்சோம்னா 750 கிலோ என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போது இந்த 750 கிலோவில் இருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 750 கிலோவில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 750 கிலோ ஒரு மனிதன்ட்டு அறுவடையாக வந்துட்டு அப்படின்னா அவருக்கு ஜக்காத்து என்ன செய்யுது அந்த இடத்துல கடமை ஆகுது முழுசாக அவர் எடுக்கிறாரு. இப்போது சிலர்கிட்ட ஒரு கேள்வி வரும் அந்த பதர்கள் அதெல்லாம் அகற்றி எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த என்ன 750 கிலோவா அல்லது பதர்களோடையே 750 கிலோவா அகற்றின பிறகு 750 கிலோன்னா ஒரு லாபம் மாறியுமே சரி அதனால் எல்லாத்தோடையும் சேர்த்து 750 நம்ம எடுக்கிறோமா எடுத்து அந்த எதை விற்கிறதுக்குன்னு நம்ம உள்ளே போ அது இருக்கிறோம் அதுக்கப்புறம் அது பதரெல்லாம் பிரிக்கிற ரெண்டாவது அந்த அதை முழுமையாக நெல்லை எடுக்கிறோம் அந்த நெல் வந்து 750 கிலோ இருந்துட்டேன்னா ஜக்காத்தனை செஞ்சிடும் கடமையாயிரும். அட துளி வந்து அகற்றிய பின்னால் அப்படி எல்லாம் இல்லை 750 கிலோ வந்து ஜக்காத்து கடமையாயிரும். எந்த அமௌண்ட்டில் ஜக்காத்து கடமையாகும் அவர் வந்து விவசாயத்தில் அதாவது விவசாயம் செய்வதற்காக கடன் எடுத்திருப்பார் அதே போல் அவருடைய முதல்லாம் கொஞ்சம் போட்டிருப்பார் முதல் நீக்கிய பிறவா முதல் இல்லாமல் போகிறவா இதில் இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று அவர் கடன் எடுத்திருந்தால் கடனை கழிச்சிடணும் மற்றவர்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தாருண்டா இப்போ உதாரணமாக வந்து அவருக்கு ஒரு 1000 கிலோ அவருக்கு 2000 கிலோ அவருக்கு கிடைக்குது ஆனால் அதில் 100 கிலோ வந்து கடன் 100 கிலோ அளவுக்கு பெறுமதியான கடன் அவருக்கு இருக்குது. அப்போ அவர் 100 கிலோ என்ன செஞ்சிடணும் அந்த கடனை கழிச்சிட்டு தான் ஜக்காத்து கடமையாகுதா அப்படின்னு பார்க்கணும் கடன் அவர் கழித்து விட வேண்டும். ஆனால் தண்ட பணத்திலிருந்து அவர் போட்டிருந்தாருண்டா அதை கழிக்கக்கூடாது தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அதை போட்டிருந்தாருண்டா அதை என்ன செய்யக்கூடாது கழிக்கக்கூடாது கடனண்டா என்ன செஞ்சிடணும் அவர் அதை கழித்து விட வேண்டும். இதை நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் இதன் பின்னால் வரக்கூடிய அந்த அதாவது இதில் வந்து 10 லொண்டோ 20 லொண்டோ அவர் ஜக்காத் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும். அறுவடை செஞ்ச பிறகு வியாபாரத்துக்கு போடுறார் இப்போ அறுவடை செஞ்ச பிறகு அந்த நெல்லெல்லாம் கூட 2000 கிலோ கொண்டு போய் விற்கிறார் இப்போ இப்போ வியாபார பொருள் ஆகிட்டா அப்போ ஜக்காத்து கடமையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குன்னா அப்படி என்ன செய்யாது அந்த இதெல்லாம் இருக்காது. ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் தான் வியாபார பொருளுக்கு ஜக்காத்து கடமை என்ற ஒரு பகுதியே வரும் அதனால் இருக்காது. ஆனால் ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டா ரெண்டா டைமில் அவருக்கு என்ன செய்யாது வியாபாரத்துக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும் வராது. ஏன்னா ஒரு தடவை அவர் ஒரு வகையில் ஜக்காத்தை கொடுத்துட்டார் இது எப்படின்றா இஹ்ராம் மாதிரி துல்குலைஃபாவில் இஹ்ராம் கட்டின ஒருத்தர் வந்து மறுபடியும் என்ன அதாவது ராபிக்குக்கு வந்துட்டார்னுங்கிற ஏதோ ஒரு வழியில் ராபிக்குக்கு வந்துட்டார்னா மறுபடியும் ஈராம் கட்டணும் கேட்டால் என்ன சொல்லுவோம் ஒரு இடத்துல ஈராம் கட்டாச்சுன்னா அவ்வளோதான் திருப்பி ஈராம் நீ ஏற்றோண்டு இல்லை அதே மாதிரி ஒரு அம்சம் தான் இது. இதில் வந்து அப்படியே கடமையில் அவர் ஒரு தடவை ஜக்காத்து அறுவடை மூலம் கொடுத்துட்டார் அறுவடை மூலம் கொடுத்தது மறுபடியும் வியாபாரத்துக்கு வந்தால் ஜக்காத்து இல்லை அடுத்த அறுவடைக்கு அவர் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதுதான் அறுவடைகள் சம்பந்தமான சுருக்கமான இது. இதெல்லாமல் நிறைய கேள்விகள் விவசாயம் சம்பந்தமாக உண்டு. நான் அதனால் வந்து இஸ்லாம் கூறும் எனது அதாவது விவசாயம் என்ற தலைப்பில் உண்டு பேசிக்கிறேன் அதை பற்றி அதில் வந்து இந்த விவசாயத்துடைய மற்ற பகுதிகள் பேசலை அது சில பேசப்படும் நான் ஒரு 1 ஹவருக்கு அது சம்மந்தமாக நம்ம என்ன செய்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம். அடுத்ததாக என்னென்னா
வியாபார பொருட்கள், வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் இருக்கா இல்லையாட்டு சின்ன கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் அது ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் சொல்லக்கூடியது, வியாபார பொருட்கள் ஜக்காத் உண்டு என்ற நிலைப்பாடு தான் மிகவும் சரியான நிலைப்பாடு. இப்போ வியாபார பொருளுக்கு எப்படி ஜக்காத் என்றதில் வியாபாரம் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் உண்டு. அதனால் நான் சுருக்கமாக மட்டும் சொல்லிட்டு பேசுகிறேன். ஒரு வருட காலம் இருக்கக்கூடிய முதலுக்கு, அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த நம்ம அதை நமது முதல் நமது இருப்புகளுக்கு ஜக்காத் கொடுக்கணும். அந்த இருப்பு வந்து எக்யூப்மெண்ட்டுகள் அல்ல, நீங்கள் வச்சுக்கிற கடை அல்ல, கடையை நம்ம வியாபாரம் பண்ணலை, கடையில் பொருளை வியாபாரம் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பில் உள்ள லாபம், ஒரு வருட காலமாக சேமிப்பில் உள்ள லாபம் போய் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட ஒன் இயரில் நம்ம பார்க்குறோம். பார்த்தோம் மட்டும் சொன்னால் நமக்கு வந்து என்ன, அதாவது 85 கிராமுக்கு ஈக்குவலான பெருமதியான சொத்து நம்மகிட்ட என்ன செய்யுது, விற்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். முதலுக்கா லாபத்துக்கா, வரக்கூடிய லாபத்துக்கா முதலுக்கா அப்படின்னு கேட்டால், முதலுக்கு லாபத்துக்கு நம்ம அடித்து சொல்ல முடியாது. ஆனால் முதலுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் கட்டாயம். என காரணம், நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி அதில் இருப்பு அட பெருமதி அதுதான். ஆனால் லாபம் என்றதையும் சேர்த்து ஜக்காத்து கொடுத்தல் அப்படின்ற பகுதியில் நம்ம எப்படி பார்க்கணும், கன்ஃபார்மாக இந்த லாபம் நமக்கு வந்தே ஆகும் என்ற ஒரு அளவு ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான அளவையும் சேர்த்து ஜக்காத்து கொடுப்பது தான் மிகவும் மிகவும் எனது பொருத்தமானது. ஏன்னா இதில் நம்ம அடிச்சியில் சொல்ல முடியாது, மிகவும் கன்ஃபார்மாக இந்த லாபம் வரும். உதாரணமாக 10 ரூபா லாபம் வந்துடும், ஆனால் 20க்கும் போகலாம், 30க்கும் போகலாம், போகுமா இல்லையான்னு எனக்கு என்ன கன்ஃபார்ம் இல்லைன்னா அந்த 10 ரூபா லாபத்தை சேர்த்து என்ன செய்யணும், நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் முதலுக்கு மட்டும் நம்ம என்னது ஜக்காத்து கொடுத்தா போதுமானது. எது சுவர் இல்லைன்னா இருக்கிறது மட்டும் தான் ஜக்காத்து கொடுக்கணும். நாளைக்கு கொரோனா சொன்ன மாதிரி ஒன்று வந்து தலைகளை எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உறுதியற்ற ஒன்றுக்கு ஜக்காத்து என்ன செய்யாது, இஸ்லாம் சொல்லாத நமக்கு இருப்பில் உள்ளதுக்கு தான் ஜக்காத்து சொல்லும். அடுத்தது நம்ம ஜக்காத்து கணக்கு பார்க்குறதுல வந்திருக்கும் போயிருக்கும் இப்படி ஒரு பகுதி இருக்கும். அப்போ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம வியாபாரம் ஆரம்பித்த நாளில் நம்ம வந்து ஒரு 5 லட்சம் போட்டிருக்கிறோம், 5 லட்சத்துக்கான இருப்பெல்லாம் இருக்குது, 1 லட்சம் குறைஞ்சிருக்கும் கூடிருக்கும், இதை வந்து அன்றாடக்கி கணக்கு பார்க்கலாது. ஆனால் நம்ம அதாவது 85 கிராமுக்கு ஈக்குவலானதை போட்டிருக்கிறோம், அதுக்கு மேலே உள்ளதை போட்டிருக்கிறோம். 85 கிராமுக்கு எப்பயுமே குறையலை, வாரது போகிறதுன்ற நடந்துட்டு இருந்தது, என்றைக்கு 85 கிராமுடைய அந்த தங்கத்துடைய அந்த பெருமதிக்கு குறையலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து ஆரம்பத்தில் போட்டது கணக்கு வச்சுக்க, 10 லட்சம் நம்ம போட்டுக்கிறேன், 9 ஆகிருக்கும், மறுபடி 11 ஆக இருக்கும், இப்படி இருக்கு. இப்போ டிசம்பரில் அந்த 15ஆம் தேதி ஒரு வருடம் முடிய பார்க்குறாரு, 10 லட்சம் இருக்குது அல்லது 9 லட்சம் இருக்குது. அப்போ இப்போ விட்ட இருப்பு 9 லட்சம், 1 லட்சம் 10 லட்சம் போட்டிருந்தாலும் இருப்பு 9 லட்சம். வருமானத்தை சேர்த்து பார்க்குறாரு, எல்லாம் என்ன சேர்த்து ஒரு 9 லட்சம் வருமானத்தை சேர்த்து ஒரு 2 லட்சம் இருப்பில் வைக்கணுங்களா, அப்போ 11 லட்சம் இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இடையில திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் கூட வந்திருக்கும், ஒரு 5 லட்சம் கூட வந்திருக்கும், ஒரு 2 லட்சம் குறைஞ்சிருக்கும், இவைகள் கணக்கில் எடுக்கப்படுவது கிடையாது அப்படி என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே போல் மாலுல் முஸ்தபாதுன்னு சொல்லுவாங்க, இருக்கிற உண்டால் இன்னொன்று வந்திருக்கும். இப்போ இந்த முதலால் லாபம் வந்திருக்கும், முதலுக்கு என்ன காலமோ அதான் லாபத்துக்குரிய காலம், முதலுக்கு என்ன காலமோ அதான் லாபத்துக்குரிய காலம். அந்த அடிப்படையில் அந்த முதலுக்குரிய, இப்போ உதாரணமாக நான் ஒரு தங்கத்தை வச்சுக்கிறேன், இந்த தங்கத்தில் பெறும்போது நான் வாங்குகிற நேரம் 10 லட்சம் சரியா, இது திடீர்னு 15 லட்சம் ஆகிட்டு, இப்போ நான் விற்ற ஒரு 5 லட்சம் எனக்கு கூட கிடைக்கும், வித்துட்டுனா 5 லட்சம் கொடுக்குறேன், இந்த 5 லட்சம் அந்த 10 லட்சத்தை தொடர்ந்துள்ள ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போ அதே மாதிரி தான் அல் மாலுல் முஸ்தபாதுன்னு சொன்னால் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். 10 லட்சத்தால் இன்னொரு 2 லட்சம் வந்து சேர்ந்திங்கன்னா அந்த 10 லட்சத்துடைய ஸ்டார்டிங் எப்பயோ அதுக்கு தான் அந்த 2 லட்சத்துக்கும். அப்படி தான் அவருடைய கணக்கு என்ன செய்யணும், வியாபாரத்தில் நம்ம பார்க்க வேண்டும். இது அப்படியே முழுமையாக கடைசி பார்க்குற டைமில் லாபத்தையும் முதலையும் சேர்த்து பார்க்குற டைமில் 10 லட்சம் போட்டது 18 லட்சமாக இருக்குது. அதில் முதல் ஒரு 10 லட்சம், 8 லட்சம் என்னது ஒரு லாபம். எனவே அந்த 10 லட்சத்துக்குரிய கணக்கில் தான் 18 லட்சத்தை என்ன செய்யணும், அந்த கால அளவில் மொத்த 18 லட்சத்துக்கும் சேர்த்து என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 2.5% வருடாவருடம் இந்த இதை செய்யணும். கடைசியாக வருடாவருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்ற கருத்து முரண்பாடு பொறுத்த வரைக்கும், வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் ஜக்காத்தில் வருஷா வருஷம் கொடுக்க வேண்டுமான்னு கருத்து முரண்பட்டதாக எதுவுமே இல்லை. கருத்து முரண்பாடுகள் அதாவது வராத செக்ஷன்கள் கொஞ்சம் இருக்குது, அதில் எல்லாருமே உடன்பட்டிருக்கிறாங்க. உதாரணமாக நான் சொன்ன மாதிரி அறுவடைகளுக்கு என்ன ஜக்காத்து வந்து ஆத்து ஹக்கவு யோம ஹசாதி அறுவடை டைமில் கொடுத்துடணும், அவ்வளோதான். இது வந்து என்ன அதாவது இதில் வேறொரு சட்டங்கள் வரலை. அதே போல் தங்க நகை இருக்குது, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய தங்க நகையை கொடுக்கணுமா இல்லையாண்டே கருத்து முரண்பாடு வந்திருக்கு. அப்படிப்பட்ட வந்து கருத்து முரண்பாட்டில் ஒரு முறை கொடுத்தா சரி என்று ஒரு பலகீனமான ஒரு அறிவிப்புன்னு என்ன செய்யுது அனசுரையில்லாமல் நினைக்கிறேன், சரியா ஒரு பலகீனமான அறிவிப்பு வருது. இந்த தவிர பொதுவாக ஜக்காத்து வருடா வருடம் கொடுக்கணுமான்னு எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர்களும் என்ன செய்யலை, கருத்து முரண்பாடு படலை. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அது ஒரு இஜ்மா, இஜ்மா அதில் நக்கல் பண்ணப்படாது விட்டாலும் அது வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு ஏகோபித்த கருத்து. இஸ்லாமிய நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை, அதில் சந்தேகம் இல்லை. குர்ஆனில் எது வருதோ அதுதான் எங்களுக்கு அடிப்படை, ஹதீஸில் எது வருதோ அதுதான் எங்களுக்கு அடிப்படை, வேறு எந்த ஒன்றும் மார்க்கமாக போகிறது இல்லை எங்களுக்கு. ஆனால் குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதுன்றது இந்த சமுதாயம் தான் புரிஞ்சுக்கொள்ளணும்.
எல்லாமே வார்த்தை பிரயோகங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, அப்படியே நசன் வரப்போகிறதில்லை. சிலது வார்த்தை பிரயோகத்தில் நேரடியாக வந்திருக்கும், சிலது வார்த்தை பிரயோகத்தில் ரெண்டு கருத்தில் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு கருத்தில் மட்டும்தான் இந்த சமுதாயம் அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் புரிஞ்சிட்டேன்னு சொன்னால் அடுத்த கருத்தில் நான் புரிய போகிறேன்னு சொல்கிறது என்ன பிழை? ஒரு ரெண்டு கருத்தில் ஒன்றை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஒரு 60%, இன்னொன்று 40% இருக்கணுவீங்களே. ஒரு 60%லாம் இஸ்லாமிய சமுதாயம் அதை புரிஞ்சு வந்துட்டேன்னு சொன்னால் அதில் நம்மளோட இஜ்திஹாதை கொண்டு போய் போட்டு நான் மற்ற கருத்தை எடுக்க போகிறேன்னு சொல்கிறது பொருத்தம் இல்லை. ஆனால் கருத்து முரபாடு வந்திருக்கு, இந்த கருத்தும் உண்டு இந்த கருத்தும் உண்டு இப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின் சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ரெண்டில் ஒரு கருத்தை நான் வந்து சரிகான்றது வேறு. அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் புரிஞ்சு கொள்வது குர்ஆன் ஹதீஸில் இருந்துதான். ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்கிற டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா குர்ஆன் ஹதீஸில் இல்லை, நீங்கள் வேறு அறிஞர்களுடைய கருத்து. அறிஞர்கள் கருத்து இல்லைப்பா, ஒரு ஹதீஸ் லைன் அஷரக்த லஹபத்தன்ன அமலும், நீங்கள் இணை வைத்தால் உங்கள் அமல்கள் அழிந்துவிடும். என்ன புரிஞ்சு கொள்றீங்க? இணை வச்சா அமல் அழிஞ்சுன்னு புரிஞ்சு கொள்கிறோம். இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்னு சேர்த்து புரியுதா இல்லையா? அதில் இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்னு சேர்த்து புரியுது. இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்னு அதில் இருக்கான்னு கேட்டால் அதில் இல்லைதான். ஆனால் இந்த வசனத்தில் அந்த விளக்கு நமக்கு என்ன செய்து வருது? ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அசர் தொழுகை யார் வேணுமென்று விட்டு விடுகிறாரோ அவர் அமல்கள் அழிந்து விடுமண்டு. இப்போ இணை வைக்காட்டி அமல் அழிஞ்சு விடும், அமல் அழியாதுன்னு புரிஞ்சு கொண்டோம். இப்போ ஹதீஸில் என்ன வருது? அசர் தொழுகை விட்டு அமல் அழிஞ்சிருமண்டு. குர்ஆனுக்கு முரம்படுதா விளக்கத்துக்கு முரம்படுதா? விளக்கத்துக்கு தான் முரம்படுது. ஏன்? இணை வைத்தால் அமல்கள் அழிந்து விடும் என்று வசனம், இணை வைக்காட்டி அமல்கள் அழியாதுன்றது புரிதல். இணை வைக்காட்டி அமல்கள் அழியாதுன்றது புரிதல். அப்போ இணை வைக்காட்டி அமல்கள் அழியாது. இன்னொரு ஹதீஸ் வருது, அசர் தொழுகையை விட்டால் என்ன செஞ்சிடும், அமல் அழிந்து விடும் அப்படி என்று சொல்லி. இப்போ புரிதலுக்கு முரம்படுதா வசனத்துக்கு முரம்படுது? கேட்டால் வசனத்துக்கு முரம்படலை, புரிதலுக்கு தான் என்ன செய்யுது, முரம்படுது. அப்போ இப்படி வார கட்டங்களில் எப்படி அணுகணும் என்றதான் உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்கிறது. இந்த மாதிரி இடங்கள் உண்டல்ல, சில மக்கள் அதை புரிஞ்சு கொள்றதில்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரான் சொல், குர்ஆன் ஹதீஸ் தான், குர்ஆன் ஹதீஸில் 100%, இதுதான் அதனுடைய புரிதல் என்று சொல்கிற விளக்கங்களும் உண்டு. 90% இதுதான் புரிதல் அப்படின்ற விளக்கங்களும் உண்டு. 50-50 இருக்கக்கூடிய புரிதலும் உண்டு. அதில் ரெண்டு புரிதலில் ஒரு புரிதல்லையே இந்த இஸ்லாமிய சமுதாயம் வந்துட்டு அப்படி என்று சொன்னால் சஹாபாக்கள் தான் அதில் மெயின். முழு சகாபாக்களும் தனிப்பட்ட ஒரு சஹாபியில் கருத்து அல்ல, எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சஹாபியில் கருத்து, நாங்கள் மார்க்க மல்லையின கருத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய புரிதல் இதுக்கு மாற்றம் இல்லைன்னா நம்ம இந்த கருத்தில் புரிய போகிறோம்னு சொல்கிறது பிழையானது. இதுக்கு அந்த அடிப்படை தான் வழிகேடுகளும் தோன்றுறது. இப்போ எனவே இந்த வருடா வருடம் கொடுத்தல் அப்படின்ற சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு சில உதாரணங்களை சொன்னேன். உதாரணம் என்னென்னா, நம்ம ஆமின்னு சொல்கிறோம், தொழுகையில் வந்து சத்தமிட்டு ஆமின்னு சொல்கிறோம். தொழுகையில் சத்தமிட்டு நம்ம ஆமின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வந்து இதை அம்மன்னு அம்மினும், நீங்கள் ஆமின்னு சொன்னால் நீங்கள் அவர் இமாம் ஆமின்னு சொன்னால் நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியில் எந்த ஒன்றும் ஆமின்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு வந்தால் அது சத்தம் போட்டுன்னு விளங்கக்கூடாது. சிலர் எப்படி விளங்கப்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னால் சத்தம் விட்டுன்னு விளங்கலாம், சத்தம் இல்லாமல்னு விளங்கலாம். இல்லை, சத்தம் போட்டுன்னு என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. உதாரணமாக இதா கப்பர ஃபக்கப்பிரு, இமாம் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு வருது. எப்படி விளங்குறோம் எல்லோரும்? அவர் அல்லாஹ் அக்பர் பண்ணக்கூட பின்னாளு எல்லாரும் அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டேன்னா இது வரைக்கும் விளங்கிக்கிறோம். இல்லை, அமைதியை தான் விளங்கிக்கிறோம். அவர் ருக்குக்கு போகல அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம், நம்ம அமைதியை தான் அல்லாஹ் அக்பர் சொல்கிறோம். அப்போ அவர் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கன்னு ஒரு விஷயம் வந்தால் அசல் என்ன, சத்தமிடல் இல்லாமல் தான், சத்தமிடல் இல்லாமல் என்று தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் இதா அம்மன் அமீன், அவர் ஆமின் சொன்னால் நீங்கள் ஆமின் சொல்லுங்கன்றதையும் சத்தம் இல்லாமல்ன்று தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் அண்டையில் இன்று வரைக்கும் சத்தமிட்டு தான் ஆமீன் என்ன செய்கிறது சொல்கிறது, சத்தமிட்டு தான் ஆமின்னு சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஹனஃபியல் சத்தமிட்டு ஆமின்னு சொல்கிறதில்ல, வணங்கிட்டா சொல்ல மாட்டாங்க. ஹனஃபியல் வந்து சத்தமிட்டு ஆமின்னு சொல்கிறதில்லை. இப்படியும் புரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி ஆனால் அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, முரம்பட்டிக்கிறாங்க. ஏண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இது செயல்முறையில் ஆமீன் சத்தமிட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி வந்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு சுபைடைய ஆட்சி காலத்தில் வந்து பள்ளி அதிரும் அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆமீன் சொன்னாங்கிற சஹாபாக்களுடைய செயல்முறை. ஆனால் ஹதீஸ்லேருந்து சத்தமிட்டு எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கன்னு கட்டாயப்படுத்துறதாக இருந்தால் எதுவும் இல்லை. அதனால் ஒன்று ரெண்டில் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும், சத்தமிட்டு ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹனபியல்ல கருத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அல்லது சத்தமிட்டு தான் ஆமீன் சொல்லணும், என்ன காரணம், குர்ஆன் ஹதீஸில் இல்லை தான், ஆனால் அண்டையிலேருந்து ஆமீனை இப்படித்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க புரிஞ்சு வந்திக்கிறாங்கன்னு சொல்லணும். அதுக்கு வரமாட்டாங்க, ஆனால் அப்படி தான் சொல்லணும். சரி, அது ஒரு உதாரணம், அது மட்டுமல்ல உதாரணம். இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இஹ்ராம் அணிஞ்சிக்கிறோம். இப்போ இஹ்ராம் அணிகிற நேரத்தில் வந்து நகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது. இப்போ இஹ்ராம் அணிஞ்சால் நம்ம வந்து அதாவது என்ன, இந்த சுத்தம் செய்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்ற புரிகிற மாதிரியான செயல்கள் ஹதீஸுகள் உண்டு. இன்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்ற மாதிரி விஷயத்தை சொல்லாமல், ஆனால் நகம் வெட்டக்கூடாது முடி களையக்கூடாதுன்ற ஒரு ஹதீஸ் இல்லை. இதை புரிகிற மாதிரி அஃபோர்ட், இந்த நகம் வெட்டக்கூடாதுன்ட்டு விளங்கிட்டா, நகம் வெட்டக்கூடாது புரிகிற மாதிரி ஒரு ஹதீஸ் என்னது இல்லை. இப்போ நகம் வெட்டக்கூடாதுன்ட்டு எல்லா இஸ்லாமியர்களையும் உடன்பாடாகிறாங்க.
எல்லா அறிஞர்களும் உடன்பாடாகிறாங்க. ரெண்டில் ஒன்று சொல்லணும், ஹதீஸில் நகம் வெட்டுறது கூடாதுன்னு வரல, இஹ்ராம் அணிஞ்சோ நகம் வெட்டலான்னு சொல்லி ஹதீஸில் இல்லை, இஹ்ராம் அணிஞ்சோ நகம் வெட்டலான்னு சொல்லணும். அல்லது என்ன சொல்லணும்னு சொன்னால், இப்படித்தான் அண்டையிலேருந்து இந்த சமுதாயம் அசுத்தங்களை களையக்கூடாதுன்றதில் இப்படி ஒரு புரிதலில் தான் என்ன செஞ்சிக்குது வந்திருக்குது. அதனால் நம்ம என்ன, அதாவது நகம் வெட்ட கூடாது தான் சொல்லணும். அப்படியே வந்தீங்கன்னா ஜகாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வரும். இது மாதிரி நான் ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்கிறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு நம்ம தொகுத்து எடுத்தோம்னா ஒரு 20-30 மேலே உதாரணங்கள் என்ன செய்யலாம் எடுக்கலாம். இதுக்கு பேர் ஹதீஸ் அவுட்டு, வெளியே போகிறேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொதுவான வசனத்துக்கு சஹாபாக்களுடைய அன்றைய புரிதலில் இன்று வரைக்கும் அப்படித்தான் என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்கேன்ற அர்த்தம். சஹாபாக்கள்ட அன்றையில இன்று வரைக்கும் இப்படித்தான் புரிதல் இருந்திருக்கேன்ற அர்த்தம். அப்படித்தான் நம்ம அதை வழங்கிக்கலாம். இந்த அடிப்படையில் தான் நான் ஜகாத்துக்கு என்ன சொல்கிறோம்னா, ஜகாத்து கொடுங்கன்னு வந்திருக்குது. நிச்சயமாக வந்து அந்த ஜகாத்து தொடர்பாக வரக்கூடிய ஹதீதுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது வருடா வருடம் கொடுக்கணும் என்று வரக்கூடிய அந்த ஹதீதுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக பிரச்சனை உள்ள செய்திகள் தான், அந்த மாதிரி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய செய்திகள் தாயிஃபான செய்திகள், நிறைய ஹதீஸ்களை அறிஞர்களும் தாயிஃபான. ஆனால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளும் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் நான் சொல்கிறேன், அதை முரண்படாமல் ரெண்டு சஹாபியெல்லாம் முரண்படலை, ரெண்டு சஹாபியும் முரண்படாமல் ஒட்டுமொத்த சஹாபாக்களோட நிலையை பார்த்தீங்கன்னா வருடா வருடம் கொடுக்குற நிலைப்பாடு தான், வருடா வருடம் கொடுக்குறேன். அப்போ அவங்க கொடுங்க என்றத வருடா வருடம் தான் புரிஞ்சிக்கிறாங்க, கொடுங்கன்றத வருடா வருடம்னு புரிஞ்சிட்டாங்கன்னா அதுதான் இந்த சமுதாயம் அண்டையிலேருந்து கிட்டத்தட்ட 1300-1400 வருடங்களாக செஞ்சுட்டு வருது. இல்லை நான் அப்படி புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில், இது வந்து நான் குர்ஆன் ஹதீஸில் இல்லை அதனால் புரிய மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, அது வந்து குர்ஆன் ஹதீஸை நான் மட்டும்தான் புரிவேன் என்ற கருத்துக்கு அது வந்துடும். அப்படி எண்ணங்கள் இல்லாது விட்டாலும் என்னால் மட்டும்தான் புரிய முடியும் என்ற அர்த்தத்தை அதை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து சேர்த்து விடும். அதனால் அந்த செயல்பாடு பிழை. இதனால தான் அந்த இஜ்மா என்ற பாதுகாப்பு இஸ்லாமிய அறிஞர் அண்டையிலிருந்து சொல்லி வர்றது. என்ன காரணம்ண்டா, குர்ஆன் ஹதீஸில் வந்த ஒரு விளக்கத்தை இப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் முரண்பாடு இல்லாமல் புரிஞ்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் பிற்காலத்தில் நான் ஆய்வு செய்ய போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்யலாது, மாற்று ஒரு கருத்து சொன்னார்ன்னா அவர் குர்ஆன் ஹதீஸ் சொல்லலை, சொந்த விளக்கத்தை தான் குர்ஆன் ஹதீஸில் திரிக்கிறார். ஏன்னா விளக்கம் வந்து 40 விதமாக அமையும், 50 விதமாக அமையும், 90 விதமாக அமையும். ஒரே புரிதலில் கிட்ட இருந்த சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி புரியறதுக்கு யாருக்குமே என்ன கஷ்டம், தனிப்பட்ட சஹாபாக்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த அடிப்படையில் தான் நம்ம இதுவரைக்கும் புரிஞ்சோம். உதாரணமாக ரமதானில் ஃபித்ரா கொடுங்கன்னு வருது, ஒவ்வொரு வருஷமும் எங்கேயும் வரலை, ஒவ்வொரு வருஷமண்டும் எங்கேயுமே வரலை. அப்படி இருக்கிற டைமில் ரமலான்னு காலம் சொல்லப்பட்டிருக்குது, அதனால் ரமலான் வார காலமெல்லாம் கொடுக்கணும்னெல்லாம் சொல்ல இல்லாது வழங்கிட்டா, ரமலானில் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, ரமலானில் கொடுங்கன்னு சொல்லப்பட்டால் நம்ம என்ன முடிவெடுக்கணும், அந்த ரமலானை மட்டும்தான் முடிவெடுக்கணும். ஆனால் அந்த ஒரு தடவை என்ன மட்டும்தான் முடிக்கணும், சஹாபாக்கள் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலம் வரைக்கும் ஒவ்வொரு ரமலானு என்ன செஞ்சுக்கிறோம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உதுகியாக கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது, அதை வந்து ஒரு தடவைன்னு நம்ம புரியலை, ஒவ்வொரு வருடமும் என்ன செஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கிறோம். அதே மாதிரி தான் இதையும் என்ன செய்யணும் புரிதணும். எனவே இந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்லுகிறோம். இதில் இந்த எங்களுடைய விளக்கம் தப்பாக இல்லையான்னு பார்த்தா, அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த புரிதலில் புரிஞ்சிக்கிறாங்கன்றது போதாதான். இப்படி ஒரு செய்தி வந்திருந்தால் இதை வாதிக்கலாம், எப்படி வருடா வருடம் ஜக்காத்து இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நான் சொல்கிறேன் இல்லை இவ்வளோ அறிஞர்கள் இப்படி தான் புரிஞ்சிக்கிறாங்கன்னா அப்போ முரம்படுற நியாயம். ஏன், ஹதீஸு தெளிவாக வந்திருக்குது வருடா வருடம் ஜக்காத் இல்லை என்று நபிகளார் சொன்னார்கள். நீங்கள் வந்து இஜ்மா அந்த காலத்துலேருந்து இப்படி தான் புரிஞ்சிக்கிறீங்க, எப்படி ஒரு ஹதீஸுக்கு முரணாக வரணும் ஒருத்தர் கேட்டாருன்னா அப்போ ஒரு வாத்து ஞாபகம். அப்படி ஒன்று இல்லைங்க, இங்கே அப்படி ஒன்று இல்லை, ஜக்காத்து குணுங்கன்னு வந்திருக்குது, அது வருஷா வருஷம் என்று புரிஞ்சுக்கொள்கிறதா இல்லையா என்றதில் யாரில் புரிதல் எடுக்கிறது, சமுதாயம் இன்று அண்டையிலேருந்து இன்று வரைக்கும் புரிஞ்சதை நம்ம எடுக்கிறதா இப்படி எடுக்கிறதுன்றதான் பேச்சு. எனவே எது பாதுகாப்புன்றது நமக்கு தெளிவாக என்ன செய்யுது இதில் தெரிகிறது. அல்லாஹுத்தால் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். இதுதான் இன்றைய அதாவது பகுதியில் நம்ம அதாவது கொடுக்க சொல்ல வேண்டும் என்று நினச்ச விஷயம். அடுத்த இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மனைவியில் இப்போ நேற்று விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இப்போ இவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், வியாபாரம் வர்ற வரம் கொடுக்கணுமா இல்லையா, விவசாயம். அடுத்தது விடுபட்ட சில பகுதிகள் இருக்கிறேன்னு சொன்னால், அதாவது இந்த மனைவியுடைய சொத்து, மனைவியுடைய சொத்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அந்த உடைமைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருக்கும். அனாதைகளோட சொத்து தனியாக பராமரிக்கப்படணும், அதே போல் புத்தி பேதளித்தவோட சொத்து தனியாக பராமரிக்கப்படணும். புத்தி பேதளித்தவன் என்றதுக்காகனே அவனுக்கு சொத்து போகாதான் இல்லை, அவனுக்கு சொத்து போகும் இஸ்லாத்தில், அவனுக்கு என்ன செய்யும் சொத்து போகும், அவனுடைய செலவுக்கு அதில் என்ன செய்யணும் செலவழிக்கப்பட வேண்டும். அதே போல் மனைவியோட சொத்துன்னா அது மனைவி வந்து என்ன இப்போ இந்த என்னடா இப்போ நம்மளோட வேறு வேறு கலாச்சார தாக்கத்தின் காரணமாக என்ன செய்யணும், கல்யாணம் முடிச்சோன்னு சொன்னேன் உனக்குள்ளே நான் எனக்குள்ளே நான் என்று சொல்லி என்ன உனக்குள்ளே நீ எனக்குள்ளே நான் என்று சொல்லி ஏன்னா உங்களுக்குள்ளே நான் எனக்குள்ளே நீ என்று சொல்லி எல்லாருமே ஒரு மிக்ஸ் ஆகிக்கிறாங்க. மிக்ஸ் ஆகிக்கிறேன் என்ன நடத்துறாங்கன்னா
சரி, ரகசியத்தை அவர் ஷேர் பண்ணிக்கலாம் ஆரம்ப மூணு மாதத்துக்கு அந்த ரகசியத்தை இங்கே ஷேர் பண்ணி எல்லாம் சரி, சொத்து கித்து எல்லாம் நம்ம பேரில் அந்த காணியில் ஊட கட்டிடுற, இந்த நிலத்தில் வித்துரு எல்லாம் செஞ்சு 10 வருஷத்தில் சண்டை சண்டை கேள்வி இப்படி வர தெரியுமா? அவட நிலத்தில் ஊட்டையும் கட்டிட்டேன், இப்போ அந்த ஊட எடுக்கிற வழக்கு போட்டுக்கிறேன். இது யாரெல்லாம் தேவையில்லாத வேலை செய்யணும்? உண்டில் சொத்துக்களில் உள்ள உரிமை சரியாக பிரித்து எழுதிக்க, தம்பியோட சரியாக நடந்துடுறான். அந்த விளக்கத்தில் தம்பியோட சரியாக நடக்கிறான், வாப்பாவோட சரியாக நடக்கிறான், உமாவோட சரியாக நடக்கிறான், அண்ணனோட சரியாக சொத்தெல்லாம் பிரித்து எழுதி வச்சுக்கிறான். யாரோட சொத்து மிங்கல் ஆகிக்கிறேன்னு சொன்னால் வைஃபோட எல்லாம் மிக்ஸ்டு. எங்கேயாவது தம்பியை வீட்டில் போய் மேல்தட்டில் கட்டிக்கணும், நான் நீ ஒன்றுக்குள்ளோன்று சொல்கிறதில்லை. ஆனால் அவன் தான் ஒரே வயிற்றில் பிறந்தவன், அவனுக்கு அதை சொல்கிறதில்லை. இங்கே செஞ்சிருந்த 10 வருஷத்தில் கருத்து முரண்பாடு வருது. இஸ்லாத்தை பொறுத்தவரை அப்படி செஞ்சால் பிழையில மார்க்கறதியா? ஆனால் சேஃபான பாதை அப்படின்றா யார் நாளைக்கு பகை வகலாம், யார் நட்பாகலாம். நம்ம சேஃப் சைடே போய் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ரைட் கொடுத்துரு. ஒன்றில் நிலத்தில் ஊட கட்டு, நம்மளை பிள்ளை நம்மளோட மனைவி தானே வாழ போகுது, பிரிஞ்சோ சேர்ந்தோ ரைட்டு கொடுத்தாச்சு, நீ வச்சுக்கேன்றணும். உனக்கு சொத்து ஆசை திருப்பி இருக்குமா? இருந்தால் திருப்பி இழுக்கணும்னு ஆசையாக இருந்தால் நான் ஃபஸ்ட்டுக்கே என்ன செஞ்சிடணும், நீ அதை பிரிச்சிடும். இல்லை நம்ம என்ன சரி எதிர்காலத்தில் ஒரு பிரிவு கிருவன் வரப்போதுன்னா நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறோம், நம்மளோட மனைவி நம்மளை பிள்ளை தான் வாழப்போகுது எந்த ஒரு லெவலில் இருக்குமா இருந்தால் அப்போ ஃபஸ்ட்டே நீ என்ன செஞ்சிடணும், அதை முடிவெடுத்துடும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர்கிற நகைகள், அவங்களுக்கு சேர்கிற அந்த பொருட்கள் எல்லாமே இது அவங்கள்ட தான், அவர்களுடையது தான், நம்மளுடையது அல்ல. இது என்னன்னு சொன்னால் எல்லாம் நம்முடையதன் அடிப்படையிலே அதில் செயல்படுறது, எடுத்தா விற்கிறது இல்லாட்டி அள்ளி போட்டுறது, இந்த மாதிரி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. சொத்தில் அவங்களுக்கு முழு உரிமை உண்டு, அவங்க அதில் இருந்து ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, தந்தையை சேர்ந்து நடக்கிறது, தாயை சேர்ந்து நடக்கிறது, அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. அதெல்லாம் யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கணவனத்தில் கேட்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. எப்போ கேட்கணும்டா? கணவன் விரும்பாத ஒருவருக்கு தர்மம் செய்வதாக இருந்தால், கணவன் விரும்பாத ஒருவருக்கு அன்பளிப்பு செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், அது கேட்க வேண்டியிருக்கும். ரைட். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜகாத் யார் கொடுக்கணும்? இப்போ அவங்க தான் கொடுக்கணும், அவங்களோட இதுக்கு அவங்களோட பகுதிக்கு அவங்க தான் ஜகாத்து கொடுக்கணும். அதே நேரம் இன்றைக்கு என்ன வளமை ஆகிட்டேன்னா இவர் ஜகாத்து கொடுக்குறேன்னு ஆகிட்டு, சில கேள்வியில் கூட நம்ம வந்து அவர் வந்து ஜகாத்து கூட கொடுக்குறது இல்லை, அப்போ அவர்கிட்ட கேட்டால் சொல்கிறது அது அவட நகைக்கு தான் ஜகாத்து கொடுக்குறேன்றா, என்ன ஜகாத் அல்லது அப்படின்றா. அப்போ நம்ம கேட்குற கேள்வியில் பார்த்தோம்னா பெரும் பாவி ஆகிக்கிறாருன்ற மாதிரி விளங்குது. பார்த்தா அடுத்தவர் அவங்களோட நகைக்கு இவர் ஜகாத்து கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி, அப்போ இதெல்லாம் என்னது ஒரு பிழையான நடைமுறை. ஆனால் மனைவி கணவன் அவங்க இடையில ஒரு நல்ல புரிந்துணர்வுக்கு ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் உன் நகைக்கு நான் ஜகாத்து கொடுக்குறேன் அவர் பொறுப்பெடுக்கலாம். ஆனால் கொடுக்க போகிறது அவங்களுக்கு தெரியணும், ஜகாத்து கொடுத்தா இல்லையான்னு தெரியாது, அவங்க கடமை நிறைவேறாது. அவங்கள்ட்ட சொல்லிடும் நான் இன்றைக்கி ஜகாத் என்ன செய்கிறேன், பிரிக்கிறேன், கணக்கு பார்க்குறேன், கொடுக்க போகிறேன், அல்லது அவங்களோடு இருந்து டிஸ்கஸ் பண்ணுறது எத்தனை பவுண்ட் வருது, எவ்வளோ வருது, எவ்வளோ யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஜகாத்தை இவர் கொடுத்தாருன்னா அப்பையும் என்ன செய்யும், அது நிறைவேறும். பெற்றோர்களுக்காக நம்ம ஜகாத்து கொடுக்கலாம், அதே போல் என்ன அனாதை பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலான்ற அடிப்படையில் அது என்ன செய்யும், அது அது நடக்குமென்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு தான். இதுக்கு அடுத்த பகுதியாக ஏதும் கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளலாம். கேள்விகள் இல்லாத பட்சத்தில் இதோட நிகழ்ச்சி என்ன செய்யும், அதாவது நிறைவேறும். ஏதும் கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பதிவு ஹாதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வா குல் கௌலி ஹாதா வஸ்தஃகுருல்லாஹி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.